சான்ஸே கிடையாது. அந்த ஃபைட்டு ரேக்லா அந்த பீட்டாக்காரங்களை சாவடிச்சிட்டான். அந்த ரேக்லா அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வருமா வராதான்னு உயிரை கொடுத்து ராஜா சார் சான்ஸே கிடையாது. அவருக்கு கைதட்டுங்க. ரேக்லா ரசி இன்னைக்கு பார்த்து எல்லாரும் இன்னைக்கு பார்த்து ரசிக்கிறோம் அப்படின்னா அது அவர் தான். கடந்து போராடினாரு. நான் சொல்லிட்டேன் சார் தூக்கிடுவோமா அப்படின்னு கேட்டார். ஒரு இடத்துல தூக்கிடலாம் சார், முடியல சார், தூக்கிக்கிற மாட்டேங்கிற அளவுக்கு நீ இருக்கிறாங்க சார் அப்படின்னாரு. ராக்ல ரேஸ் இல்லைன்னா படமே வராது. நான் போய் போராட்டம்னு உட்காந்துருவீங்க ஊர்காரங்களோட வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு போராடி அப்புறம் ஒரு 1.5 நிமிஷம் ட்ரிம் பண்ணி அதை விட்டான். அந்த அம்மா மேனகா காந்திக்கு அவ்வளவுக்கு என்ன அந்த ஆட்டு மாட்டு மேலே அவ்வளவு இதுன்னு தெரில. இல்லை எங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. உண்மையிலேயே சொல்கிறான். யார் நீங்கள் முதல்ல? ஆட்டுக்குட்டிக்காலாம் இந்த 10 நாளைக்கு முன்னால் ஒரு ஆட்டு குட்டினால் என் சொந்தக்கார பொண்ணு இறந்து போயிட்டான். ஒரு ஆளு வீட்டில் இறங்கி அந்த குட்டி பூரா கத்திக்கிட்டே கிடக்கும். ஏய் நைட்டில் இறங்கி எடுக்க முடியாதுடி, காலில் இறங்கி எடுக்கலாம் அப்படின்னா நைட்டு பூரா கத்திக்கிட்டே கிடக்குமே. அந்த கத்தல் கேட்க முடியாமல் சாகுறவன் தான் எங்கள் மனுஷன். விவசாயம் அவன் தான் ஒரு விவசாயம். அந்த மாட்டை நாங்கள் பார்த்துக்கிற மாதிரிலாம் நீங்கள் அவ்வளோலாம் பார்த்துக்கவே முடியாது. உங்களால் மாட்டை பிடிச்சி இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஓட்டிக்கிட்டு கூட போக முடியாது. நான் ஆடு மாடு மேய்ச்சிட்டு தான் அதை பேசுகிறேன். நீங்கள்லாம் வந்து எங்கள் ஆட்டு மாடு மேலே நீங்கள் அக்கறைப்படாதீங்கிறான். எங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது எங்கள் ஆட்டு மாட்டு மேலே. மனுஷனை விட நாங்கள் மாட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுப்போம். மனுஷனை விட ஒரு கல்யாணம் காட்சி போவோம். அந்த கல்யாணம் காட்சியில் கூட அந்த தாலி கட்டி முடிஞ்சவனே சாப்பிட கூட மாட்டான். ஐயோ மாட்டுக்கு தண்ணி இல்லாமல் இருக்குமே, வைக்க இல்லாமல் இருக்குமே, வயலுக்கு ஓட்டி போகணுமேனு அப்படி பதுமோ. நீங்கள் நல்லா பிரியாணியையும் மட்டனையும் சிக்கனையும் சாப்பிட்டு நீங்கள் எங்களுக்கு ரூல்ஸ் போடுறீங்க. தேங்க்யூ. கோபம் அண்ணா அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரேக்கில் கொண்டு வந்தான். ப்ளஸ் தேங்க்யூ, ஒரு படத்தை பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சில இங்கிலீஷ் பத்திரிகையில் வாரியும் இருந்தீங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டு எடுத்து விமர்சனம் பண்ணுங்கிறத வேண்டுகோளாகவும் வச்சுக்கிறேன். ஆ எழுதுங்க, விமர்சனம் எழுதுங்க, எல்லாத்தையுமே தலைவணங்கி நான் ஏற்றுக்குவேன். பட் எங்களுடைய வில்லேஜ் மக்களுடைய லைஃப் உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து ராங் மூவின்ல எழுதணும். ஓகே ஆ ஓகே. ரொம்ப தமிழ் பிரமாதமாக எழுதியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். சத்தியமாக இந்த மாதிரியான குடும்பமாக வந்து பார்க்குற படத்தை தான் என் மக்களுக்காக நான் எடுப்பேன்னு இந்த இடத்துல சொல்லி. முக்கியமாக இந்த படத்தை யாருக்கு போட்டு காட்டினோம்னா, இந்த நாட்டை என்னென்னமோ செஞ்சு முன்னேற்ற போகிறோம்னு சொல்லிக்கிட்டு விவசாய நிலத்தை அழித்து ஃபேக்ட்ரி கட்டலாம், ரோடு போடலாம், எவனோ ஒரு பணக்கார பசங்க ஒரு 2-3 நேரம் இங்கேருந்து கோயம்புத்தூர் போய் சேர்றதுக்காக ஒரு ரோடு போடலாங்கிறதுக்காக விவசாய நிலத்தை அழிக்கணும்னு ஆசைப்படுறாங்களே அவங்களுக்கு போட்டு காட்டுங்க இந்த படத்தை முதல்ல. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரம் உன்மதிப்பு அயல் நாட்டில். இது விவசாயிகளுக்காக பாடினேன். இன்னைக்கு சூர்யாக்காக ஒரு பாட்டு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பாட்டை ஞாபகப்படுத்துகிறேன். அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கடவுதில்லை, இது 4 மறைத்தீர்ப்பு தர்மம் தலை காக்கும் படத்தில். உண்மையிலே இந்த படத்தை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பேன். பாண்டியராஜ் சார் உங்களுக்கு பெரிய நன்றி. இது வந்து என்னன்னா, சூர்யா குடும்பம் சொல்ல மாட்டேன், சிவகுமார் அண்ணன் குடும்பமே இப்படித்தான். அப்பா வந்து முதல்ல கடன் சம்பாதிச்சுட்டு வராங்க. அப்போ நான் திருப்பூர் மணிமாமாலேருந்து அப்பா கூட சுற்றிக்கிட்டு இருப்போம். இப்போ சம்பாதம் முடிச்சோன்னா 2 ஆப்ஷன் வருது. மனோஜ்குமார் சார் நீங்கள் கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் கரெக்டாக பார்ப்பீங்க சொல்கிறேன். 2 ஆப்ஷன் வருது. இளவரசன் சார் பனகல் பார்க்குக்கு எழுத்தாப்படி 3 ஏக்கரா. இது ஒரு புத்திசாலி வாங்குமானா, நானே திருப்பூர் மணியன்னு அப்பா கிட்ட போய் அண்ணா பனகல் பார்க்கு எழுத்தாப்படி 3 ஏக்கரா அண்ணே, ஃபியூச்சரில் எங்கேயோ போயிருந்தேன். சிவகுமாரண்ணே ராஜே நம்மளுக்கெல்லாம் படம் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கலாம், போய் வேட்மரத்து கடையில் கவத்து கட்டில் போட்டு படிச்சுக்குவேன், அதுதான் நம்ம நேச்சர்னு சொல்லிட்டு அவங்க ஊர் காசி கம்பட்டம் போனவர்கள் சூலூருக்கு பக்கத்தில் 14 ஏக்கரா வாங்கினார். அது மாதிரி இப்போ இந்த பனகல் பார்க்க இடம் எவ்வளோ மடங்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்க, 100 மடங்கு வித்தியாசம். ஆனால் அதை பற்றி சிவகுமாரனை கவலையே படலை. அவருக்கு வேப்ப மரத்துக்கு அடியில் கவத்து கட்டில் போட்டு படுத்துக்கணும். அதுதான் ஒரு விவசாயினுடைய உண்மையான மனநிலை. சரி, இவரை பார்த்தா எனக்கு புத்தி வரணும் இல்லை, உங்கள் அப்பா பார்த்து நம்ம
அந்த காலத்து சினிமாவில் வந்து கட 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 கடன் நடிக்கிறது. கார்த்தி வந்து இவ்வளோ வருஷத்தில் 16 படத்தில் நடிச்சிருந்தாங்க. நான் 1978 நடிக்க ஆரம்பித்து 1988 100 படத்தில் நடிச்சிட்டேன். 100 படத்தில் நடித்து கொஞ்சம் காசு சேர்ந்துருச்சு. இதே தான் யார் சேர்க்க சரி எல்லாமே தான் நம்மளும் கெட்டு போகும்ல. சிவகுமார் அண்ணன் கூட சேர்ந்து இதே வேப் மரத்தடி கவுத்து கட்டல. நம்ம நண்பர் ராமநாதன் கொஞ்சம் காசு சேர்ந்துருச்சு. விஜிபி பக்கத்தில் 7 ஏக்கரா, எவ்வளவு 7 ஏக்கரா சார், 7 ஏக்கரா சார் விஜிபி கிட்ட வாங்கினோம்னா சார் இப்படி ஏக்கரா சார். நம்ம சிவகுமார் அண்ணன் பாலிசி சார், சினிமா இல்லைன்னு வச்சுக்கலேன் வேப் மரத்துக்கடியில் போய் கவுத்து கட்டில் போட்டு படுத்து இன இனத்தோடு சேர்ந்து நம்மளும் வந்து ஒன்றும் தப்பு இல்லை. பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் வாழவாடிங்கிற இடத்துல ஒரு தோப்பு வாங்கி 1988 ஃபுல்லாக தென்னை மரமாக வச்சுவிட்டேன். இதுக்கு வந்து ஒரு பஞ்சு டைலாக் அடுக்கு மொழியில் வேறு. அப்போயே நடிக்க வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. தென்னை மரம் வச்சுவிட்டா வளரதுக்குரிய 8 வருஷம் ஆகும்ல, அதனால் இப்போ வச்சு விட்டுருலாங்க தென்னை மரத்தை. மரம் வளர்றதுக்கு மார்க்கெட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கு. அதுக்கு மேலே சூரிய ஒருத்தனுக்கு மார்க்கெட் இருக்கு. ஏற்கனவே 10 வருஷம் நடிக்க வந்தாச்சு, இப்போ தென்னை மரத்தை வச்சுக்கிறோம். அது வளர்றதுக்கு ஒரு 7 வருஷம் ஆகும்ல. அது தென்னை மரம் வளர்றது, மரம் வளர்றதுக்கு மார்க்கெட் போகிறதுக்கு அந்த மாக்குமா, மரம் வளர்றதுக்கு மார்க்கெட் போகிறது சரியா இருக்கு. நம்மளுக்கு அந்த காலத்தில் என்ன ஒரு புல்லட்டு 350 cc வாங்கிட்டு தலப்பா கட்டிட்டு காத்தி வர மாதிரி தட 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 தடத்தன்னு போய் ஏதாச்சும் ஊடல் பட்டியல் பொள்ளாச்சியில் படம் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக வாழ்ந்துக்கினு சொல்லி மரம் வந்து 88 வச்ச மரம் தென்னை மரம் வந்து ஒரு 7-8 வருஷத்தில் வளர்ந்துடும் இல்லைங்களா. 95 மரம் வளர்ந்துருச்சு. மரம் வளர்ந்து 23 வருஷம் ஆகுது, இன்னும் மார்க்கெட் போகலீங்க. இதில் நம்ம ஒரு பக்கம் பாடுவாசின்னு சொல்லுவாங்க, மரத்தை கொண்டு ரொம்ப வயசு ஆயிடுச்சுன்னா அந்த மரத்தை எடுத்துகிட்டு வேற மரத்தை அந்த அளவுக்கு தான் வந்துச்சு நடிச்சுட்டே இருக்கிறோம். இதில் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன, இந்த விவசாயிகளை கூப்பிட்டு கௌரவிச்சது தான். நெல் ஜெயராமன் அப்படின்னு எழுதிருக்காரு பாருங்க. நடிகர்கள்லாம் எல்லாருக்கு முன்னாடி என்னென்னமோ பட்டம் வச்சுக்குவோம், அந்த பட்டம் பொருத்தமா பொருத்தம் இல்லையானே தெரியாது. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சொல்லிக்கிறாரு, பொருத்தமா யாராச்சும் கொடுத்தா தான் அதுக்கு பேர் பட்டம், நாமளே வச்சிட்டோம்னா அதுக்கு பேர் தம்பட்டம். அவர் பாருங்க அந்த மாதிரி பொருத்தமான பட்டம் நெல் ஜெயராமன் அவர்கள். அப்படின்னா இன்னைக்கு அந்த விவசாயிகளை கூப்பிட்டு கௌரவிச்சது, அந்த விவசாயத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு சூர்யா செஞ்ச விஷயங்கள் மிகப்பெரிய விஷயங்கள். அதுக்காகத்தான் வாத்தியார் பாட்டு பண்ணேன், அள்ளி கொடுத்து வாழ்பவர் நிஜம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கருவதில்லை இது 4 முறை தீர்ப்பு. அதாவது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த கார்த்தி படத்தில் அந்த விவசாயி எழுதுனது மட்டும் இல்லை, அது கார்த்தி நீ பேசின மாடுலேஷன் விவசாயி கரெக்டா. நான் கொஞ்சம் வெந்திட்டு பண்ண அப்பா மாதிரியே பேசுவேன், அதே மாதிரி உண்ண மாதிரி விவசாயி. நம்ம ஸ்ரீமன் சொல்லுவார், இல்லைம்மாப்பில் விவசாயின்னு போட்டா நான் சிரிச்சிருவேன், சிரிக்கிறவங்களை செருப்பால் அடிப்பேன். அந்த ரா வந்து அழுத்தி சொன்னது வந்து சூப்பர் காற்று. இந்த படத்தை பற்றி நிறைய பேசிட்டே போகலாம்.